ஆண்மையுள்ள அரசா ஆண்மை ஆண்மையற்ற அரசா என்பது இவர்களுடைய தேர்தலில் தெரியும். கடந்த தேர்தலில் 1980 தேர்தலில் இப்போ அதிமுக மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு நீங்க நினைக்கக்கூடாது. 1980 தேர்தலில் திமுகவும் காங்கிரஸும் 111 111 என்ற இடஒதுக்கீட்டின்படி போட்டியிட்டன கூட்டணியில் போட்டியிடுகிற போது. அப்போ யார் முதலமைச்சர் என்ற கேள்வி இருந்தது. கலைஞர் நல்ல ஆக்டிவாக இருக்கும்போதே திமுக காங்கிரஸ் கூட்டணியில் நாங்கள் தான் முதலமைச்சராக வருவோம் என்று காங்கிரஸ் சொன்னார். இல்லை இல்லை, அதிலே பெரிய பிரச்சனை வந்து இது யார் முடிவு செய்தது என்று அவர்களுக்குள்ளே பேச்சுவார்த்தை நடத்தி இந்திரா காந்தியிடம் ஒப்படைத்து விடலாம் என்று முதலமைச்சர் வேட்பாளரை இந்திரா காந்தி அறிவிப்பார் என்று சொன்னார். இந்திரா காந்தி அவர்கள் சொன்னார், எங்கள் அணி வெற்றி பெற்றால் கலைஞர் தான் முதலமைச்சர் என்று சொன்னார். அப்போதே இந்த பிரச்சனை வந்திருக்கு, புரியுதா? ஏதோ அதிமுக இப்போது புதிதாக வந்ததை போல நீங்கள் ஒரு தோற்றத்தை உருவாக்க நினைக்காதீர்கள். திமுகவில் கலைஞர் அவர்களால் பிரச்சாரம் செய்ய முடியவில்லை, சுற்றுப்பயணம் செய்ய முடியவில்லை. கடந்த 2014 உங்களால் வர முடியல, பேச முடியல, பேசாமல் ஸ்டாலினை முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிங்கன்னு சொன்னாங்க எல்லாரும். அங்கேயும் இந்த முதலமைச்சர் பிரச்சனை வந்ததப்ப அதிமுக மட்டும் இப்போ வந்து நினைக்காதீங்க. 2016 தேர்தலில் திமுகவில் வந்தது எல்லாரும் சொன்னாங்க, முக ஸ்டாலின் அறிவிங்கன்னு சொன்னாங்க. அப்போ கலைஞர் சொன்னார், நான் உயிரோடு இருக்கிறவரை நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், எனக்கு பிறகு வேண்டுமானால் ஸ்டாலின் வரலாம் என்று சொன்னார். இது வந்ததா இல்லையா? ஆனால் அதிமுகவில் முதலமைச்சர் என்ற பேச்சுக்கே இடமில்லை, வேட்பாளர் என்ற பேச்சுக்கே இடமில்லை, முதலமைச்சர் யார் என்று ஒன்றுமே சொல்லவில்லை. இவர்களெல்லாம் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்து விட்டு ஊரங்கும் போனார்கள். ஆனால் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லாத புரட்சித்துறை அம்மாவர்கள்தான் முதலமைச்சராக வந்தார்கள். நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அதை போல் இந்த தேர்தலில் அதிமுக எதிர்கொள்ளும் என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அதற்கான நேரம் இது இல்லை என்றுதான் சொல்கிறேன். சரியான நேரத்தில் எங்கள் தலைவர்கள் ஒரு முடிவெடுத்து கண்டிப்பாக அறிவிப்பார்கள். முதலமைச்சர் வேட்பாளரை முன்னிறுத்தித்தான் அதிமுக தேர்தலை சந்திக்கும். முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சுதான் தேர்தலை சந்திப்பீங்களா? அப்படித்தான் சந்திக்க முடியும். முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிச்சுத்தான் தேர்தலை சந்திக்க முடியும்.